நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2021 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உரையாற்ற இருப்பது மன்னார்குடி சிவராமன் பாரதிய மிடில் கிளாஸ் பார்ட்டியின் தலைவர். இன்றைக்கு காலையில் வந்து நம்ம பிஜேபியுடைய நிர்வாகிகளான கருநாகராஜன் மற்றும் கேடி ராகவன் இருவரிடத்தில் நான் உரையாற்றினேன். பிஜேபி என்ன செய்தால் தமிழகத்தில் காலூன்றலாம், ஆட்சியை கூட பிடிக்கலாம் என்ற சில காரணங்களை எடுத்துரைத்தேன். அதுபோல் வானதி சீனிவாசனிடத்திலும் பேச நான் முயற்சி செய்தேன். அவர் என்னுடைய தொலைபேசிக்கு பதில் அளிக்க இயலவில்லை. இந்த பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு 2 தினங்களுக்கு முன்பு நான் உரையாற்றினேன். அதை தொடர்ந்து இன்றும் சில செய்திகளை சொல்ல உள்ளேன். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்தி வேண்டான்றாங்க. மக்கள் சொல்லவில்லை, அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் சொல்கின்றன. ஆகவே நீங்களும் சேர்ந்து இந்த எதிர்கட்சிகளோட ஜல்ராடிங்க. குள்ள நெறித்தனம், சாணக்கியத்தனத்தை பாரதிய ஜனதா கட்சி பின்பற்ற வேண்டும். மக்களை மூளை சலவை செய்ய வேண்டும். அதுதான் இந்த திராவிட கட்சிகள் 70 வருஷமாக செஞ்சுன்னு வந்திருக்கு. திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, ஹிந்தி ஒழிக, ஹிந்தி ஒழியட்டும், நீங்களும் சேர்ந்து ஜாலராக போடுங்க. ரெண்டாவது, நீட்டு வேண்டாம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி நீட்டு வேண்டாம் என்று சொல்லுங்கள். அட, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்ய போகிறீங்களோ அதை வேறு, நீட்டு வேண்டாம் சொல்லுங்கள். மக்களுக்கு மக்களின் உணர்வுகளை பொங்கியழச் செய்து அவர்களை தூண்டிவிட்டு போராட்டங்களில் ஈடுபடுத்தும் திராவிட கட்சிகளுக்கு ஈடாக நீங்களும் குள்ள நெறித்தனத்தை பின்பற்ற வேண்டும். அதுபோல் இவர்கள் சொல்வது போல் இந்தி வேண்டாம், நீட் வேண்டாம், மீத்தேன் வேண்டாம், நியூட்ரினோ திட்டம் வேண்டாம், ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம், அணுசக்தி வேண்டாம், இப்படியாக ஸ்டாலின் அவர்கள் எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். ஸ்டாலின் தான் அதிமுகவிற்கு கொள்கை பரப்பு செயலாளரோ என்று நினைக்கும் வகையில் இந்த ஆளும் கட்சியான அதிமுக ஸ்டாலின் எதை எதை எதிர்க்கிறாரோ எல்லாத்தையும் அதிமுகவும் எதிர்க்குது. ஸ்டாலின் எதை ஆதரிக்கிறாரோ அதை அதிமுகவும் ஆதரிக்குது. ஆக அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரா முக ஸ்டாலின் என்ற கேள்வி எனல் எழுகிறது. இதுதான் இன்றைய பேச்சாகவும் உள்ளது. என்ன எதிர்கட்சின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நீ பேசின ஆளுங்கட்சி, அவன் சொல்கிறத சொல்லிட்டு அப்போ நீ வேறு அவன் வேறையா, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது. அதுபோல் வந்து இடஒதுக்கீடு பெரிய ஒரு பிரச்சனைங்க. அந்த ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அந்த திருமாவளவன், அந்த சுபவீரபாண்டியன், கீவீரமணி என்ன சொல்கிறாங்களோ அதையும் நீங்களும் சொல்லுங்கள். அந்த 10% இடஒதுக்கீடு முற்பட்டவர்களில் பொருளாதார ரீதியாக பிற்பட்டவர்கள் இவங்க வந்து எதிர்க்க, நீங்களும் எதிர்ங்க. தமிழ்நாட்டு பிஜேபி மத்திய அரசு, மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. 10% ரிசர்வேஷன் முற்பட்டவர்களில் பிற்பட்டவர்களுக்கு பொருளாதார ரீதியாக, அதை இவங்க வேண்டான்றாங்கல்ல. நீங்களும் தமிழ்நாட்டு பிஜேபி இதை எதிர்க்க வேண்டும். மத்தியில் ஆளும் பிஜேபி அது வேறு, தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி இதை எதிர்க்க எதிர்குரல் கொடுங்கள், எங்களுக்கு வேண்டாம். 10% இடம் ஒதுக்கீடு செய்யக்கூடாது. எல்லாத்தையும் கூட அந்த இராணுவ தளவாடங்கள் வந்து 4 இடத்துல நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு அடிக்கலை நெட்டி பிரதம மந்திரியை வச்சு ஒரு தொடக்க விழா பண்ணுங்கள். எங்கே? கோயம்புத்தூரில் ஒன்று, திருச்சியில் ஒன்று, மதுரையில் ஒன்று, சென்னையில் ஒன்று, தொடக்க விழா பண்ணுங்கள். அட, நீங்கள் என்றைக்கு தொடங்குறீங்களோ அது வேறு விஷயம், தொடங்குங்க. 500,000 பொறியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லுங்கள். அந்த எல்டிடிஇ மீதான தடையை எடுத்து விடு. எல்டிடிஇ உங்களை என்ன பண்ணித்தே, பாகிஸ்தான் டெரரிஸ்டை விட பெரிய பயங்கரமான ஆளுங்களா? ஸ்ரீலங்காலேயே ஒரு எல்டிடிஇ பிரச்சனை இல்லை. இப்போது யூரோப்பெல்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு இருக்காங்க, தடையை நீக்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்துருங்க. அந்த பேரறிவாளன் நளினி முருகன், நேற்றுக்கே நான் சொன்னேன், அதை ரிப்பீட் தான் நான் பண்ணுறேன், அதையும் எடுத்துருங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க 7 பேரையும். இல்லை, செத்தது காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர், அப்போ பிரைம் மினிஸ்டர் கூட இல்லை ராஜீவ்காந்தி. அவரோட பொண்ணு பிரியங்கா காந்தி ஜெயிலில் போயிட்டு நளினியை போய் உனக்கு என்னடா வந்தது, எடுத்துரு.
எடுத்துகிட்டு மக்களிடம் போய் மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை அனைத்தையும் செய்யுங்கள். ஏன்னா இது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி சொல்லவில்லை, எதிர்கட்சிகள் சொல்கின்றன. நீங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு, தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு குள்ளநெறித்தனத்தையும் சாணக்கியத்தனத்தையும் பயன்படுத்த வேண்டும். நாட்டு மக்களை மூளை செலவை செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்ய கற்றுட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் காலூன்ற ஆரம்பிக்கலாம், ஆட்சியை கூட பிடிக்கலாம். இவ்வாறு செய்தால் ஆட்சிக்கு வந்த பிறகோ அல்லது பெரும்பான்மையை பெற்ற பிறகோ உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றலாம். இதை தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதை தான் நான் பிஜேபியுடைய தமிழ் நாட்டு நிர்வாகிகளுக்கு சொல்லி வருகிறேன். இவங்க எதுவும் கேட்குறதா இல்லை, தமிழ்நாட்டு பிஜேபி இருக்கானே தெரில. அது என்னவோ வேலை தூக்கிட்டு எல்முருகன் அங்கே எங்கே போனார், இது ஒரு பாப்பார கட்சின்னு பேச்சாக இருந்தது, இன்றைக்கி வந்து எல்முருகன் வந்தாச்சு, அதனால் வந்து தாழ்த்தப்பட்ட கட்சி ஆகிடுச்சு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் வந்து உருப்பிட முடியும். இம்மேலும் இன்னொன்று ஒன்றுன்னா, இந்த இந்தி வாண்டான்றால நீ வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல், சென்ட்ரல் ஸ்கூல், இதெல்லாம் வந்து சிபி சென்ட்ரல் ஸ்கூலில் ஃபீஸ் கம்மி, நவோதயா ஸ்கூல் வாண்டான்னு சொல்கிறால அந்த அதுமாதிரி சென்ட்ரல் ஸ்கூலில் நீங்கள் வந்து மாவட்டத்துக்கு ரெண்டு, அரை ஒரு மாவட்டத்தில் 10,000 மாணவர்கள் படிக்கும் வகையில் சென்ட்ரல் ஸ்கூலில் தொடங்குங்க. அங்கே உங்களுடைய இந்தி எல்லாமே இருக்கு, படிக்கட்டும். ஏன்னா ஃபீஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்ல சிலபஸ், நல்ல பாடத்திட்டம், அதை படிக்கட்டும், மக்கள் படிக்கட்டும், தானாக வந்து சேவாங்க. மேலும் இந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் தொடங்குவதற்கோ அல்லது வந்து இந்த சென்ட்ரல் ஸ்கூல் தொடங்குவதற்கோ ரெண்டு வந்து இந்த எஜுகேஷனுங்கிறது வந்து மத்திய மாநில அரசு ரெண்டுக்கு காமனான ஒரு பட்டியல். தமிழ்நாட்டின் அரசின் அனுமதி சற்றும் தேவையில்லை இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு என்று ஒரு ஆணையை பிறப்பித்து மாவட்டத்துக்கு 4 பள்ளிக்கூடம் தரங்க சென்ட்ரல் ஸ்கூலை. நீங்கள் பாட்டு மாணவர்களை அனுமதிங்க, மக்கள் படிக்கட்டும், மக்கள் வந்து ஃபீஸ் இல்லாமல் அல்லது குறைந்த செலவில் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க தொடங்குவார்கள். இப்படி தான் இந்தியை ஒரு பக்கம் கற்றுக் கொடுத்துட்டு, இந்தியை ஒரு பக்கம் கம்பல்சரியாக வச்சுட்டு இந்த பாழாக போன திராவிட கட்சிகள் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பள்ளிக்கூடங்களை தொடங்கி அதை நீங்கள் ஏன் கற்றுக்க மாட்டேன்ட்டுங்க பாரதிய ஜனதா கட்சி? அது பண்ணுங்க. இந்த உரையை, இந்த உரையின் சாராம்சத்தை பிரதம மந்திரி நரேந்திர மோடி, அமித்ஷா, ஜேபி நட்டா இவர்களுக்கு இந்த உரையின் சாராம்சத்தை எடுத்து செல்லுங்கள். தேவையான மாற்றத்தை செய்யுங்கள். இப்படி செஞ்சால் தான் பிஜேபி இங்கே வர முடியும். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். மன்னார்குடி சிவராமன், பாரதிய மிடில் கிளாஸ் பார்ட்டி தலைவர். வாழ்க வளமுடன், புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் அனைவருக்கும்.